கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. விஷ்ணு புராண கதைகள் வாரம் 6. இந்த வாரத்தின் தலைப்பு நல்ல காலமடா அப்படிங்கிறது. சென்ற வாரம் நாம் பார்த்தது கேள்விகள் கேட்பது சரியா, சந்தேகம் கேட்பது சரியா அப்படிங்கிறது. ஆச்சாரியனை பணிவோட நாடி சந்தேகத்தை தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது அவசியம்னு பார்த்தோம். அதனால தான் எம்பெருமான் எப்படி தோஷரகிதனாக ஹேய பிரத்யநீக்கனாக இருக்கான்கிறத பார்த்தோம். பிரம்மருத்ராதிகளுக்கு அந்தர்யாமியா இருந்துண்டு எம்பெருமான் சிருஷ்டி லயம் முதலியவைகளை செய்கிறான். அவனுக்கு எந்த தோஷங்களும் ஒட்டுவதில்லை அப்படின்னு பார்த்தோம். இதுல பிரம்மாவை கொண்டு சிருஷ்டி பண்றான் அப்படின்னு சொல்றோமே, அத ஒரு காலத்துல பண்றான், ஒரு குறிப்பிட்ட காலத்துல பண்றான் எம்பெருமான். அந்த காலம் எந்த காலம், எந்த காலத்துல சிருஷ்டி தொடங்கிறது, எப்போ லயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் அப்படிங்கிற தத்துவத்தை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் இது நல்லா புரியும். அதனால காலம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா நமக்கெல்லாம் ஆயுசு அப்படின்னு பார்த்தா மனிதர்களுக்கு 100 வயசு அப்படின்னு வேதம் சொல்றது. வேத நூல் பிராயம் 100 அப்படின்னு வார் ஆழ்வார். மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுசு 100. ஆனால் முக்காவாசி பேர் 100 வயசு வரைக்கும் வாழறது இல்லை, கொஞ்சம் குறைச்சலாதான் வாழறா. இதே போல 100 வயசு பிரம்மாவுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு எம்பெருமானால். பிரம்மா 100 வயசு வாழ்ந்தே தீரணும், அதுல குறைவுபாடு கிடையாது அவருக்கு. இதே மாதிரி தேவர்களுக்கும் ஆயுசு விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த 100 வருஷம் அப்படிங்கிற இந்த கணக்கு இருக்கே, இந்த கால்குலேஷன், அது மனிதர்களுக்கு வேற மாதிரி, தேவர்களுக்கு வேற மாதிரி, பிரம்மாவுக்கு வேற மாதிரி. மனிதர்களுக்கு உரிய கால அளவுக்கு மனுஷ்யமானம் அப்படின்னு சொல்லுவாள், தேவர்களுக்குரிய கால அளவுக்கு தேவமானம் அப்படின்னு சொல்லுவா, பிரம்மாவுக்கு உரிய கால அளவுக்கு பிரம்மமானம் அப்படின்னு பேர். இதுல பிரம்மமானம் அப்படிங்கிற அளவுல 100 வயசு பிரம்மா வாழ்ந்தாகணும். அந்த பிரம்மமானம்னா என்னங்கிறத படிப்படியா புரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்மாவினுடைய ஒரு பூர்த்தியான ஆயுசுக்கு பரம் அப்படின்னு பேர். இந்த பிரம்மமானம்னா என்ன, பரம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம் அடிப்படையிலேந்து ஆரம்பிச்சோமானா. இப்போ அடிப்படையில நம்ம கண்ணு இமை இப்படி மூடி திறக்கிறோம், அந்த காலத்துக்கு கண் இமை மூடி திறக்கிற அந்த சின்ன மைக்ரோ செகண்டுக்கு நிமிஷம் அப்படின்னு பேர். நம்ம கணக்கு பண்ற மினிட் நிமிஷம் இல்லை, இது அந்த கண் இமைக்கிற நேரம், அதை நிமிஷம் அப்படின்னு சொல்லுவான். அந்த நிமிஷங்கள் 15 சேர்ந்தா ஒரு காஷ்டையாக ஆகும். 15 நிமிஷங்கள் ஒரு காஷ்டை. நிமிஷம் அப்படிங்கிறது கண் இமைக்கும் பொழுது. அப்படி 15 நிமிஷங்கள் சேர்ந்த ஒரு காஷ்டை, அந்த மாதிரி 30 காஷ்டைகள் கொண்டது ஒரு கலை அப்படின்னு சொல்லுவா, கலை கலா அப்படின்னு பேர். இந்த மாதிரி 30 கலைகள் கொண்டது ஒரு முகூர்த்தம். முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த கால வரம்பு, அந்த டைம் பத்தி நமக்கு நல்லா தெரியும். இது நல்ல முகூர்த்தம், இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணணும், இந்த முகூர்த்தத்துல சீமந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அந்த முகூர்த்தம்னா என்ன,
முப்பது கலைகள் கொண்டது ஒரு முகூர்த்தம். அந்த முகூர்த்தங்கள் முப்பது கொண்டது ஒரு நாள், ஒரு அகோராத்திரம், ஒரு இராப்பகல். ஒரு நாளில் முப்பது முகூர்த்தங்கள் உண்டு நம்மளுடைய கணக்கில் ஒரு நாளில். அந்த மாதிரி பதினைந்து நாட்கள் கொண்டது ஒரு பக்ஷம், ரெண்டு பக்ஷங்கள் கொண்டது ஒரு மாதம். பக்ஷங்கள் நம்ம சொல்கிறோம், கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம், அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு சுக்லபக்ஷமும் ஒரு கிருஷ்ணபக்ஷமும் சேர்ந்தது ஒரு மாதம். இந்த மாதிரி ஆறு மாதங்களுக்கு ஒரு அயனம் அப்படின்னு பேர். உத்தராயணம், தட்சிணாயணம் அப்படிலாம் சொல்கிறோம். ஆறு மாதத்துக்கு ஒரு அயனம்னு பேர். ரெண்டு அயனங்கள் சேர்ந்தா ஒரு சம்வத்சரம், ஒரு வருஷம். இது மனுஷ்யமானத்தில் ஒரு வருஷம். மனிதர்களுடைய கால்குலேஷனில் ஒரு வருஷம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம். கண்ணிமைக்கிற பொழுதுலேருந்து ஆரம்பித்து ஒரு வருஷம் வரைக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. கண்ணிமைக்கிற பொழுது நிமிஷம், பதினஞ்சு நிமிஷங்கள் சேர்ந்தா ஒரு காஷ்டை, முப்பது காஷ்டைகள் சேர்ந்தா ஒரு கலை, முப்பது கலைகள் சேர்ந்தா ஒரு முகூர்த்தம், முப்பது முகூர்த்தங்கள் சேர்ந்தா ஒரு நாள், பதினைந்து நாட்கள் சேர்ந்தா ஒரு பக்ஷம், ரெண்டு பக்ஷங்கள் சேர்ந்தா ஒரு மாதம், ஆறு மாதங்கள் சேர்ந்தா ஒரு அயனம், ரெண்டு அயனங்கள் சேர்ந்தா ஒரு வருஷம். இப்படி நூறு வருஷங்கள் மனுஷ்யமானத்தால் மனிதர்கள் வாழ்வார்கள். இப்படி நம்மளுக்கு ஒரு வருஷம் இருக்கே, மனுஷியர்களுக்கு ஒரு வருஷம், அது தேவர்களுக்கு ஒரு நாள், ஒரே ஒரு அகோராத்திரம், ஒரு இராப்பகல் அவர்களுக்கு. அந்த மாதிரி 360 வருஷங்கள் மனுஷ்யமானத்தால் தேவர்களுக்கு ஒரு வருஷம் ஆகும். தேவ மானத்தில் ஒரு வருஷம், மனிதர்களுக்கு உரிய 360 வருஷங்கள். ஆக தேவமானத்தையும் புரிஞ்சுட்டோம், மனுஷ்யமானம் தேவமானம் ரெண்டும் புரிஞ்சுண்டாச்சு. மனிதர்களுக்கு எப்படி காலம் இருக்கு, அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. தேவர்களுடைய காலத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ மேலே போவோம். இந்த தேவமானத்தில் 12,000 வருஷங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம். அதாவது தேவர்களுக்கு என்ன வருஷம், வருஷங்கிறது எத்தனை, மனுஷ வருஷத்தில் 360 வருஷங்கள், அந்த மாதிரி கணக்கில் தேவ வருஷம் ஒன்று. அந்த வருஷத்தை ஒன்றா வச்சுட்டோன்னா அந்த மாதிரி 12,000 வருஷங்கள் சேர்ந்தா ஒரு சதுர்யுகம் கிடைக்கும். சதுர்யுகம்னா என்ன, நாலு யுகங்கள் சேர்ந்து இருக்கிறது. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த மாதிரி நாலு யுகங்கள் என்னுடைய டைம் ஸ்பேன் என்னன்னு கேட்டால் 12,000 தேவ வருஷங்கள் அப்படிங்கிறார். இதுலேயும் டிவிஷன்ஸ் இருக்குது, பாகுபாடுகள் இருக்குது. என்ன, எந்த யுகம் எத்தனை வருஷங்கள் தேவமானத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கா. 4,000 தேவ வருஷங்கள் கொண்டது கிருத்தயுகம். அடுத்தது 3,000 தேவ வருஷங்கள் கொண்டது திரேதாயுகம். அடுத்தது 2,000 தேவ வருஷங்கள் கொண்டது துவாபர யுகம். 1,000 தேவ வருஷங்கள் கொண்டது கலியுகம். இப்போ இந்த யுகங்கள்லாம் ஒரு யுகத்திலேருந்து ஒரு யுகம் மாறுறது, அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கே, அதில் கொஞ்சம் காலம் போகிறது. இப்போ 4,000 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள்லேருந்து திரேதாயுகம் ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. கிருத்தயுகம் 4,000 வருஷம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டேலேருந்து திரேதாயுகம் ஆரம்பிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த யுகத்திலேருந்து, ஒரு யுகத்திலேருந்து இன்னொரு யுகம் போகிறதுக்கு தேவையான அந்த மாறுதலுக்குரிய காலம், டிரான்சிஷன் பீரியடும் உண்டு. இந்த டிரான்சிஷன் பீரியட் யுகத்தினுடைய ஆரம்பத்திலையும் இருக்கும், யுகத்தினுடைய கடைசியிலையும் இருக்கும். யுகத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிற டிரான்சிஷன் பீரியடுக்கு சந்தியை அப்படின்னு பேர். யுகத்தினுடைய கடைசியில் இருக்கிற டிரான்சிஷன் பீரியடுக்கு சந்தியாம்சம் அப்படின்னு பேர். இந்த சந்தியை சந்தியாம்சம்லாம் எவ்வளவு நாள், எவ்வளவு வருஷங்கள், என்ன டைம் ஸ்பேன் அப்படின்னு கேட்டால் அதை ரொம்ப சுலபமாக நம்ம கால்குலேட் பண்ணிவிடலாமா. இப்போ கிருத்தயுகம் 4,000 வருஷம் அப்படின்னா அதுக்குரிய சந்தியை
அதில் இருக்கிற 1/10 வருஷங்கள். இப்போ 4000 வருஷம் கிருத்தயுகம்னா 400 வருஷங்கள் அதனுடைய சந்தியை காலமும் சந்தியாம்ச காலமும். 400 வருஷம் சந்தியை காலம், 400 வருஷம் சந்தியாம்சம் காலம். அதனால மொத்த கிருத்தயுகத்தினுடைய டைம் ஸ்பேன் 4800 வருஷங்கள் ஆறுது. தேவ வருஷங்கள், இது தேவ வருஷங்கள் கணக்கில். ஸோ 4800 தேவ வருஷங்கள் கிருத்தயுகம். இதே மாதிரி திரேதாயுகம் என்ன சொன்னோம், முதல்ல 3000 வருஷங்கள், 3000 தேவ வருஷங்கள் திரேதாயுகம்னு சொன்னோம். ஸோ 3000 ப்ளஸ் அதனுடைய சந்தியை சந்தியாம்சம், 300 ப்ளஸ் 300 600, அது 3600 தேவ வருஷங்கள் திரேதாயுகம். அதே போல துவாபர யுகம் 2000 வருஷங்கள் ஒரிஜினலா அப்படின்னு சொன்னோம், அதனுடைய சந்தியை சந்தியாம்சம் ரெண்டும் 200 வருஷங்கள். அதனால மொத்தமா சேர்த்து 2000 பிளஸ் 200 பிளஸ் 200 2400 தேவ வருஷங்கள் துவாபர யுகம். அதே போல கலியுகம் 1000 தேவ வருஷங்கள் கொண்டது, அதுக்கு சந்தியை சந்தியாம்சம் ரெண்டும் 100 வருஷங்கள். அது சேர்ந்து 1000 பிளஸ் 100 பிளஸ் 100 1200 தேவ வருஷங்கள். இது தேவ வருஷங்கள் கணக்கில் யுகங்களுடைய கால்குலேஷன் சொல்லியாச்சு. அதே நம்ம மனுஷ வருஷங்களுக்கு மனுஷிய மானத்தில் கால்குலேட் பண்ணோமானா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல கணக்கு கிடைச்சிருக்கோ அதை 360 பெருக்கணும், இன்டூ 360 பண்ணினோம்னா நமக்கு மனுஷ வருஷங்கள் கிடைச்சிடும், யுகங்களுடைய மனுஷ வருஷ கால்குலேஷன் கிடைச்சிடும். ஒரு யுகத்தில் எத்தனை வருஷங்கள் இருக்கு, நம்மளுக்கு புரியிற வருஷத்தில் எத்தனை வருஷங்கள் இருக்கு அப்படின்னு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கிருத்தயுகம் 4800 அப்படின்னு சொன்னோம், அது இன்டூ 360 அது 1728000 வருஷங்கள் வருது. அதே போல திரேதாயுகம் 3600 தேவ வருஷங்கள்னு சொன்னோம், அதை 360 மல்டிப்ளை பண்ணினோம்னா 1296000 வருஷங்கள் வரும். துவாபர யுகம் இதே கால்குலேஷனில் 864000 வருஷங்கள் வரும். கலியுகம் 432000 வருஷங்கள் வரும். அந்த 432000 வருஷங்களில் கிட்டத்தட்ட 5000 வருஷங்கள்னா இப்போ ஆயிருக்கு, இப்போ இருக்கிற கலியுகத்தில். இப்படி சதுர்யுகங்களில் எத்தனை வருஷங்கள் இருக்குது, எத்தனை மனுஷ வருஷங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சிட்டோம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மதேவனுக்கு ஒரு பகல், இதை ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவான். ஒரே ஒரு பகலில் பிரம்மதேவன் 1000 சதுர்யுகங்கள் பார்க்குறார். அவ்வளவு பெருசு அவருடைய ஆயுசு அப்படிங்கிறது, அவருடைய லைஃப் ஸ்பேன் இவ்வளவு பெருசு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் இந்த பகல் வேளையில் இந்த 1000 சதுர்யுகங்களில் பிரம்மதேவன் சிருஷ்டி அப்படிங்கிறத பண்ணுறார். அதாவது முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அந்த 24 தத்துவங்கள் எப்படி உண்டாச்சுன்னு பார்த்தோம், அப்புறம் அதில் எப்படி ஜீவர்கள்லாம் வரா அப்படின்னு பார்த்தோம் போன வாரத்துக்கு முன் வாரம் இருந்த கதையில். அதில் அந்த ஜீவர்களை உண்டாக்கும் செயலை இந்த கட்டத்தில் பண்ணுறார் பிரம்மதேவன், இந்த பகல் பொழுதில் பண்ணுறார். அப்படி பண்ணுறதுக்கு அவருக்கு உறுதுணையாக அவர் மனுக்களை சிருஷ்டிக்கிறார். மனு அப்படின்னு சில பேர்லாம் இருப்பா, அந்த மனுக்கள்லாம் இந்த சிருஷ்டி செயலை மேலும் நன்னாக நடத்துகிறார்கள், பிரம்மதேவனுக்கு துணை புரிகிறார்கள். அந்த மாதிரி பிரம்மதேவனுடைய ஒரு பகல்ல, அதாவது 1000 சதுர்யுகங்கள்ல 14 மனுக்கள் வரார்கள். அதனால ஒரு ஒரு மனுவினுடைய அந்த ராஜ்ய ஸ்பேன் என்ன அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 71 சதுர்யுகங்கள் வரும். 71 சதுர்யுகத்துக்கு ஒரு தடவை மனு மாறுவர். அந்த மாதிரி 14 மனுக்கள் வருவா. இது ஆச்சு பகல் பொழுது பிரம்மதேவனுடையது. இப்போ சிருஷ்டிலாம் நல்லா நடந்துட்டு இருக்கு, எல்லாம் போயின்னு இருக்கு. பகல் பொழுது ஆன உடனே ராத்திரி பொழுதுல எல்லாரும் என்ன பண்ணுவா, எல்லாரும் நல்லா உழைச்சி சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்கணும்னு நினைப்பா. அதே தான் பிரம்மதேவனும் நினைப்பாராம். அதனால இரவு பொழுதுல இந்த
சிருஷ்டியெல்லாம் கொஞ்ச நாளி சுருட்டி வச்சுட்டு படுத்துக்கலாம்னு தீர்மானிக்கிறார். யார் தீர்மானிக்கிறானா? எம்பெருமான் நாராயணன் தீர்மானிக்கிறார். பிரம்மதேவன் இப்போ சிருஷ்டி பண்ணது போரும், இப்போ டெம்பரரியாக அவர் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறார். சரி, இந்த இரவு பொழுதில் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு தீர்மானிச்சிருக்காரே, எத்தனை நாள் இது, எத்தனை நாள் இந்த இரவு பொழுது நீடிக்க போகிறது அப்படின்னு கேட்டால், அதே 1000 சதுர்யுகங்கள். எப்படி பகல்ல 1000 சதுர்யுகம் இருந்ததோ அதே மாதிரி பிரம்மாவனுடைய ராத்திரியிலையும் 1000 சதுர்யுகங்கள் உண்டு. அத்தனை நாழி அவர் சிருஷ்டி பண்ணாமல் இருப்பார். சிருஷ்டி பண்ணாமல் இருப்பது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் சுருட்டி வச்சார் சிருஷ்டியான்னு சொன்னோமே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, நைமித்திக பிரளயம் அல்லது பிராம்ம பிரளயம் அப்படின்னு ஒன்றுத்த உண்டாக்குவார். இது முழு பிரளயம் கிடையாது, இது கொஞ்சம் சில லோகங்களை மட்டும் அழிக்கக்கூடிய பிரளயம். இப்போ இந்த மேல் லோகங்கள் 7, கீழ் லோகங்கள் 7 சொல்லுவான். அதில் இருக்கிற கீழ் 7 லோகங்கள் அழிஞ்சு போயிடும் இந்த பிரளயத்தில். மேல் 7 லோகங்களில் 3 லோகங்கள் அழிஞ்சிடுமா, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் அப்படின்னு முதல் 3 லோகங்கள் அழிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே இருக்கு மகர்லோகம், ஜனலோகம், தப்போலோகம், சத்தியலோகம்னு 4 லோகங்கள், அதெல்லாம் அழியறதில்லை இந்த நைமித்திக பிரளயத்தில். அதனால ஒரு பார்ஷியல் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு பிரம்மதேவனை தன்னுடைய நாபிக்குள்ள அடக்கிண்டு எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்காராம் இந்த இரவு பொழுதில். அதனால என்ன தெரியறது, உண்மையில கர்த்தா எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருந்துட்டு செயல்படுறது எம்பெருமான் தான் தெரியறது. இது பிரம்மாவனுடைய இரவு பொழுதுல எம்பெருமான் பிரம்மாவை தன்கிட்டக்க பத்திரமா வச்சுட்டு இருக்கார். அவரும் சிருஷ்டி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நைமித்திக்க பிரளயத்தை ஏற்படுத்திட்டு நிம்மதியாக இருக்கார். திருப்பி பகல் பொழுது ஆனவுடனே திருப்பி சிருஷ்டி நடக்கிறது. அதாவது இந்த ஜீவர்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுறா, மனுக்கள்லாம் வரா, மேலும் மேலும் சிருஷ்டி விருத்தி அடைகிறது. இந்த மாதிரி பகலும் ராத்திரியுமாக சேர்ந்து நாட்கள் ஓடி ஓடி 360 நாட்கள் 1 வருஷம், அந்த மாதிரி 100 வருஷங்கள் பிரம்மாவனுடைய ஆயுஸ். இந்த 100 வருஷங்களுக்கு பரம்னு பேரு அப்படின்னு முதல்லயே பார்த்தோம். இந்த பரம் அப்படிங்கறதுனுடைய பாதிதான் பரார்த்தம், பிரம்மாவனுடைய பாதி ஆயுசுக்கு பரார்த்தம்னு பேரு. அதுல முதல் பரார்த்தம் ஆயிடுத்து, இப்பொழுது 2வது பரார்த்தம் நடந்துட்டு இருக்கு, த்வித்தீய பரார்த்தம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் பெரியவர்கள்லாம் சங்கல்பம் பண்ணும் பொழுது த்வித்தீய பரார்த்தே அப்படின்னு சொல்லுவா. அந்த த்வித்தீய பரார்த்தத்தில் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த த்வித்தீய பரார்த்தமும் முடிஞ்ச பிறகு, பிரம்மாவனுடைய ஆயுசு முடிஞ்ச பிறகு பெரிய பிரளயம் ஒன்று உண்டாக்குவார் எம்பெருமான். அதுக்கு தான் பிராக்ருத பிரளயம் அப்படின்னு பேர். அதில் இந்த வியக்தமாக இருக்கிற அனைத்து பொருட்களும் அவ்வக்தத்தில் போய் லயமடையும். எப்படி முத முதல்ல உலகம் உண்டாரத்துக்கு முன்னாடி இருந்ததோ நிலைமை, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். எம்பெருமான் ஒருவரை தவிர வேற யாரும் அப்பொழுது செயல்பட்டு இருக்க மாட்டான், எல்லாரும் செயல் இழந்தவர்களாக இருப்பார்கள் பிரம்மதேவன் உட்பட. இந்த மாதிரி எந்த காலத்துல எதை பண்ணணும் அப்படின்னு எம்பெருமான் அழகா நியமிச்சு வச்சிருக்கான். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம காலத்தை பத்தி இவ்வளவு டீடைல்டா பூந்து கவனிச்சு பார்த்தோம். இந்த காலம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய வஸ்து, அதில் எத்தனை பாகுபாடுகள் இருக்குது, அதை வச்சு எம்பெருமான் எவ்வளவு விஷயங்களை பண்ணின்னு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஹா, எப்பேற்பட்ட காலம், நல்ல காலமடா அப்படின்னு சொல்லும்படி தோன்றது. நல்ல காலமடா அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆகணுமாம். ஏன்னா இந்த காலத்தை வச்சுட்டு தானே எம்பெருமான் நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி இந்த சிருஷ்டியிலையும் லயத்திலையும் மாட்டிக்காமல் அவனை போய் அடையணும் அப்படிங்கிற நல்ல புத்தியையும் ஒரு நல்ல காலத்துல தான் நமக்கு கொடுக்கறான். அதனால காலம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான தத்துவம்னு தெரியறது. நல்ல காலமடா அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் அடியேன் அமைகிறேன்.